அனைவருக்கும் வணக்கம். நல்லவை அனைத்தும் நல்கும் நவராத்திரி இரண்டாம் நாள். யானை அம்பாரியில் அம்பிகை. மகிஷாசுரனை வதம் செய்து வெற்றி வாகை சூடிய துர்க்கை மைசூரை தன் இருப்பிடமாக கொண்டாள். அந்த வகையில் கர்நாடகாவில், குறிப்பாக மைசூரில் தசரா பண்டிகை வெகு விமர்சனையாக கொண்டாடப்படுகிறது. மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மகிஷனின் ஊரான மகிஷாபுரா என்பதே பின்னர் மைசூரு என மருவியதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் அன்னை துர்க்கையின் வெற்றியை கொண்டாடும் வகையில் நவராத்திரியில் நாடாஹாப்பா என்ற விழா கோலாகலமாக மைசூரில் நடைபெறுகிறது. அச்சமயம் அழகாக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் மீது சர்வலங்கார பூஜிதையாக துர்க்கை வைக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு செல்வர். அத்துடன் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டும். விஜயநகர பேரரசர்கள் காலத்தில்தான் கர்நாடகாவில் தசரா களை கட்ட தொடங்கியது. கிருஷ்ணராய உடையார் ஆட்சியின் போது அங்கு நவராத்திரி மிக முக்கிய பண்டிகையாக உருவானது. தசராவின் 10 நாட்களும் மைசூர் அரண்மனை வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும். மைசூர் மகாராஜாக்கள் பயன்படுத்திய தங்க சிம்மாசனம் இந்த 10 நாட்களும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும். சிருங்கேரி ஸ்ரீ சாரதாம்பாள் கோவில். கர்நாடகாவில் நவராத்திரியின் மற்றொரு சிறப்பம்சமாக இருப்பவை அங்கு சிருங்கேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ சாரதாம்பாள் கோவிலும் அதை சார்ந்த மடமும் ஆகும். ஆதிசங்கரர் கிழக்கில் புரி, மேற்கில் துவாரகை, வடக்கில் பத்ரிகாசிரமம், தெற்கில் சிருங்கேரி மடத்தை ஸ்தாபித்தார். சிருங்கேரியில் சரஸ்வதி தேவியை ஸ்ரீ சக்கரத்தில் உள்ளடக்கி சாரதாம்பாளாக பிரதிஷ்டை செய்துள்ளார். அதனால் இங்கு நவராத்திரி மிகவும் விசேஷமானது. தினமும் அம்பாளுக்கு விசேஷ அலங்காரம், பூஜைகள், பஞ்சாங்கம் படிப்பது, வேத கோஷங்கள் முழக்கம் என அனைத்தும் நடைபெறும். இன்னொரு சிறப்பு இந்த நவராத்திரியின் 10 நாட்கள் மட்டுமே கிடைக்க பெறும் சிருங்கேரி சாரதா மடாதிபதியின் தர்பார் தரிசனம். இதை காண உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வருவார்கள். அதாவது ஆதிசங்கரர் ஸ்தாபித்த இந்த சிருங்கேரி சாரதா மடத்தின் பீடாதிபதி வழக்கமான தன் காவி உடையை துறந்து நவராத்திரி நாட்களில் சாரதாம்பாள் கோவிலினுள் அம்பிகை சன்னதி அருகே அமைந்த தர்பார் மண்டபத்தில் ராஜ உடை அணிந்து விசேஷ தரிசனம் தருவார். பொன்னாடை போர்த்தி, இரத்தின கிரீடம், செங்கோல், கைகளில் பெரிய மோதிரங்கள் அணிந்து ராஜ கம்பீரத்துடன் தங்கத்தால் ஆன சிம்மாசனத்தில் அமர்ந்து தரிசனம் தருவார். தர்பார் தரிசனம் தரும் ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள். இந்த நடைமுறை விஜயநகர பேரரசர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அப்பேரரசின் ராஜகுருவாக சிருங்கேரி மடத்தின் பீடாதிபதிகள் விளங்கினர். அந்த வகையில் சாரதாபீடத்தின் 12வது மடாதிபதியான ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளிடம் விஜயநகர மன்னர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நவராத்திரி 10 நாட்களும் ராஜகுருவுக்கான உடை அணிந்து தர்பார் மண்டபத்தில் அமர்ந்து தரிசனம் அளித்தார். அந்த நடைமுறையே இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. குமாரி பூஜை. நவராத்திரி சமயத்தில் 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை அழைத்து குமாரி பூஜை எனப்படும் கன்யா பூஜை செய்வது சிறப்பு. நவராத்திரி முதல் நாள் துவங்கி 9 நாட்களும் இவ்வாறு பூஜிக்கப்படும் பெண் குழந்தைகள் முறையே குமாரி, திருமூர்த்தி, கல்யாணி, ரோஹிணி, காளி, சண்டிகா, சாம்பவி, துர்கா, சுபத்திரா என போற்றப்படுகின்றனர். இந்த கன்யா பூஜைக்கு அழைக்கப்படும் குழந்தைகளுக்கு புத்தாடை, அணிகலன்கள், தாம்பூலம், மஞ்சள், குங்குமம், சீப்பு, கண்ணாடி உள்ளிட்ட மங்கள பொருட்களை கொடுத்து உபசரிக்க வேண்டும். அக்குழந்தைகளின் பாதங்களை நீராட்டி நலங்கு பூசி மலரிட்டு பூஜிக்க வேண்டும். பின்னர் அறுசுவை உணவு படைத்து உபசரிக்க வேண்டும். பூஜிக்க வேண்டிய மலர்களாக முல்லை, மறிக்கொழுந்து, தவனம், துளசி. ஸ்லோகம் சொல்லி வணங்க வேண்டும். நைவைத்தியம் காலையில் புளியோதரை, பஞ்சாமிர்தம், மாலையில் நவதானிய சுண்டல், இனிப்பு புட்டு. போட வேண்டிய கோலம் கட்டங்களால் ஆன படிக்கட்டு கோலம் இட்டு வணங்க வேண்டும். நன்றி.